மணல் வணக்கம். இன்றைக்கி 1/8/2021க்கான கரண்ட் அஃபேர்ஸ். கொரோனாவை பொறுத்தளவில் தீவிரமாக செயல்படக்கூடிய மாவட்டங்கள், அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் 46 மாவட்டங்களை பிரித்து 10% மேல் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் கட்டுப்பாடு முறைகளை தனியாக அமல்படுத்த வந்து மத்திய அரசு அறிவுரை கொடுத்துருக்காங்க. அடுத்தது மாநிலங்களுக்கான அவசர நிதி விடுவிக்கப்பட்டிருக்கு. சமையல் எண்ணெய்கள் வந்து சில்லறை விற்பனையில் அது தனித்தனியாக 100 மில்லி 200 மில்லி இந்த மாதிரி சில்லறை விற்பனை கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பாக்கெட்ல அடைச்சி தான் விற்பனை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கலப்படம் அதிகரிச்சிடும். அந்த கலப்படத்தை கட்டுப்படுத்துறதுக்காக இந்தியாவில் ஏற்கனவே 2011 ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு வந்து FSSAI அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு 2011 ஆரம்பிக்கப்பட்டது. இது தொடர்பாக ஒரு விரிவாக தனியாக பார்ப்போம். அடுத்த லடாக் எல்லையில் கிழக்கு லடாக் பகுதியில் வந்து படை விலக்கல் தொடர்பாக இந்திய சீனா வந்து 12வது சுற்று பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. மொழிகள் பாதுகாப்புக்காக தெலுங்கு கூட்டமை அமைப்பு செஞ்சிருந்த மாநாட்டில் துணை குடியரசுத் தலைவர் பேசினப்போ ஒரு ஒருங்கிணைந்த புதிய முயற்சி தேவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொகாசா உளவு நிறுவனம் வந்து தன்னுடைய செயல்பாடுகளை வந்து தற்சமயமாக தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்காங்க. சீரம் நிறுவன தலைவர் போனாவாலாக்கு வந்து லோக்மானிய திலக் விருது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து இந்திய வங்கதேச இடையே அமைக்கப்பட்டிருந்த ரயில் பாதை வந்து மீண்டும் துவக்கப்பட்டிருக்காங்க. ஜல்லிக்கற்களை கொண்டு சென்ற ரயில் பாதை கொண்டு சென்றிருக்கு. ஹல்திபாரியிலிருந்து சிலகாட்டி வரைக்கும், இந்த சிலகாட்டிங்கிறது பங்களாதேஷில் இருக்குது. இந்தியா வந்து இந்தியா பொறுத்தவரை நீண்ட எல்லையை கொண்ட நாடு எதுன்னு கேட்டால் பங்களாதேஷ். அதே மாதிரி பங்களாதேஷோட நீண்ட எல்லையை கொண்ட மாநிலம் எதுன்னு கேட்டால் வெஸ்ட் பெங்கால். ஸோ அடுத்ததாக இந்த 1971 இந்திய பாகிஸ்தான் போகிறப்ப ஃபஸ்ட்டு போர் வந்து 1947 ஒரு டைம் நடந்துச்சு. ஆனால் அது அறிவிக்கப்பட்ட போராக இல்லை, அறிவிக்கப்படாத போராக இருந்துச்சு. அதுக்கு அடுத்த போர் வந்து இந்தியா பாகிஸ்தான் முதல் அறிவிக்கப்பட்ட போர் எப்படின்னா 1965. ரெண்டாவது போர் வந்து 1971. இந்த 1971 போர் நடந்து இப்போ 50 வருஷம் ஆச்சு. இந்த 1971 போரோட முடிவில் தான் தனியாக பங்களாதேஷ்ங்கிற ஒரு நாடு உருவாக்கப்பட்டது. ஸோ அது ஒரு முக்கியமான க்வெஸ்சன். அதில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இப்போ மேற்கொள்ளப்பட்டது, எப்படி வந்து பங்களாதேஷ் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான டாபிக். அதை வந்து திரு பிரவீன் வந்து தனியாக ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். சரியா, அதையும் கரெக்டாக பார்த்து நோட்ஸ் எடுத்துங்க. அடுத்ததாக இரு மாநில மோதல்களுக்கு பொதுவான விசாரணை அமைப்பிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அஸ்ஸாம் முதலமைச்சர் சர்மா வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு. விஸ்வ சர்மா ஆல்ரெடி வந்து ரெண்டு பார்டர்களுக்கு இடையில் இந்த ரெண்டு மாநிலங்களோட அந்த பார்டருக்கு இடையில் வந்து KAPF சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. மிசோரம் மாநிலத்தோட முதலமைச்சரும் வந்து இதை வரவேற்றிருக்காரு. இப்போ ஆல்ரெடி அதில் வந்து நல்லா டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. அடுத்தது துணை கடற்படை தளபதியாக கோமாடே வந்து நியமனம் செஞ்சுருக்காங்க. மத உரிமை தூதராக, இஸ்லாமிக் ஸ்டேட்ஸோட மத உரிமை தூதராக வந்து இந்திய அமெரிக்கர் நியமிச்சிருக்காரு. ரசாத் ஹுசைனை வந்து அதிபர் ஜோ பிடன் வந்து நியமிச்சிருக்காரு. தூதராக நியமிக்கப்படும் முதல் முஸ்லீம் வந்து இவர் தான். அமெரிக்கா தூதராக நியமிக்கப்படும் முதல் முஸ்லீம். அடுத்ததாக இந்திய ரயில்வே வந்து தன்னுடைய ஆக்சுவல் டைமிங், அந்த டைமிங் கிளாக் இருக்கு இல்லையா, அனலாக் கிளாக் சொல்லுவோம். நம்ம யூஸ் பண்ண கிளாக் வந்து அனலாக் அப்படின்னு சொல்லுவோம். அனலாக் கிளாக்லேருந்து சேட்டலைட் பேஸ்டு கிளாக், செயற்கைக்கோள் வழியில் இருக்கக்கூடிய கிளாக்கை பயன்படுத்த முடிவு செஞ்சுருக்காங்க. அதனால் என்ன ஆகுனா எல்லா பகுதியிலையும் ஒரே மாதிரியான டைமிங் காமிக்கக்கூடிய அந்த கிளாக். அப்போ வந்து கண்ட்ரோல் ரூமு, லோகோ பைலட்டு, அடுத்த இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஷனு, இது எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரியான ஒரு டைமிங் காமிக்கும். ஸோ அதுக்கு மாற முடிவு செஞ்சுருக்கு. இது ஒரு அச்சீவ்மெண்ட்டு. இதனால் ரயில்வேவோட பாதுகாப்பு மேம்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தோம்னா, ஹவுராக்கும் ஜக்தல்பூருக்கும் இடையில் இருக்கக்கூடிய
சல்மேஸ்வரி எக்ஸ்பிரஸ் வந்து 2019 ஒரு ஆக்சிடெண்ட்டை சந்திச்சு. அப்போ சல்மேஸ்வரி எக்ஸ்பிரஸ் வந்து எங்கே போகுது? ஹவுரா டு ஜக்தல்பூர். அந்த ஆக்சிடெண்ட்டில் முக்கியமாக என்ன காரணம்னா, ட்ரெயினில் டைமிங் வேறுபாடு. அது சொன்ன டைமிங்கில் வந்து ஒரு மினிட்ஸ் கணக்கில் வேறுபாடு ஏற்பட்டுருச்சு. அதனால் அந்த விபத்து ஏற்பட்டதுன்னு கண்டறியப்பட்டது. அதனால் இனிமேல் சேட்டலைட் பேஸ்டு யூஸ் பண்ண போகிறதா முடிவு செஞ்சுருக்காங்க. அடுத்து 2027 சீன இராணுவத்தை அமெரிக்காவுக்கு நிகராக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சீன இராணுவம் உருவாக்கப்பட்டு 100 ஆண்டுகள் அந்த விழா வந்து 2027 கொண்டாடப்பட இருக்குது. ஆல்ரெடி வந்து இவங்க வந்து சீன கட்சி உருவாக்கப்பட்டு 100 ஆண்டு விழா 2021 கொண்டாடியிருக்காங்க, கம்யூனிஸ்ட் கட்சி உருவாக்கம். அடுத்து ஐநா பாதுகாப்பு சபை கவுன்சிலுக்கு வந்து இந்தியா தலைமையேற்குது. ஐநா பாதுகாப்பு சபை கவுன்சில் அப்படிங்கிறது 5 நிரந்தர உறுப்பினர்களையும் 10 தற்காலிக உறுப்பினர்களையும் கொண்டது. இந்த உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க மாதத்திற்கு ஒருவர் தலைமையேற்பாங்க. அது மாதிரி ஆகஸ்ட் 1 வந்து இந்தியா வந்து தலைமையேற்கிறாங்க அந்த பாதுகாப்பு அவைக்கு. ஸோ அது இந்தியா வந்து கடல்சார் பாதுகாப்பு, அமைதியை நிலைநாட்டுவது, பயங்கரவாத தடுப்பு ஆகிய 3 விஷயங்களில் வந்து அதிகமாக கவனம் செலுத்த போகிறதா சொல்லப்பட்டிருக்கு. இதற்காக ஒரு மொபைல் ஆப்பை யூஸ் பண்ணியிருக்காங்க, யுனைட் அவேர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மொபைல் ஆப்பு. UNITE யுனைட் அவேர் AWARE அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மொபைல் ஆப்பு. அந்த மொபைல் ஆப்பை பயன்படுத்தி நம்ம பாதுகாப்பு படைகள் வந்து சிறப்பாக செயல்படலாம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஐநா சபையில் நிறந்த உறுப்பு நாடாக இந்தியா வந்து கடுமையான முயற்சி மேற்கொண்டிருக்காங்க. அதுக்கு G4 நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகள் கூட்டமைப்போடு சேர்ந்து இந்தியா, பிரேசில், ஜெர்மனி, ஜப்பான் இந்த நாடுகள் சேர்ந்து நிரந்தர உறுப்பு நாடாகணும்னு சொல்லி முயற்சிகள் ஆல்ரெடி நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்ததாக ஜம்மு காஷ்மீரில் ஹான்சார் வில்லேஜ், கிஷ்த்வார் ஏரியாவில் இருக்கக்கூடிய சீனப் வேலி, சீனப் பள்ளத்தாக்கில் கிஷ்த்வாருங்கிற ஏரியாவில் இருக்கக்கூடிய ஹன்சார் அப்படிங்கிற வில்லேஜில் கிளவுட் போஸ்ட், மேக வெடிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு இது ஏற்பட்டு ஒரு பெரும் மழை கொட்டுச்சு. மேக வெடிப்பு அப்படின்னா என்னென்னா, திடீரென்று மேகம் வந்து அதிகமான ஈரப்பதம், மேகத்தோட ஈரப்பதம் வந்து அதிகமாகி குளிர்ச்சி ஏற்படுறப்போ சடனாக மழை போடுறது, மழை வந்து பெய்யறது. இந்த மழை வந்து ரொம்ப கடுமையாக ஒரு இடத்துல அப்படியே கொட்டிடும் மழை, இதுதான் மேக வெடிப்புன்னு சொல்லுவோம். சில நேரங்களில் வந்து பெரிய பெரிய பனிக்கட்டிகளாகவும் அப்படியே விழுந்துடும். சரியா, அந்த மேக வெடிப்புனால் ஏற்பட்டதில் பேரழிவு ஏற்பட்டு ஒரு இழப்பு உயிரிழப்பும் ஏற்பட்டிருக்கு. 17 பேர் இது வரைக்கும் காணோம், கண்டறிய முடியல, அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஐநா சபை வந்து 23 இடங்களை பஞ்சம் ஏற்படக்கூடிய இடங்களாக அறிவிச்சிருக்காங்க. அதில் முக்கியமானது எதுனா எத்தியோப்பியா தான் வந்து லீடிங்கில் இருக்குது. அங்கே உணவு பஞ்சம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது எப்படி இருக்குன்னு கேட்டால், உணவு பஞ்சத்தால் அதிக பேர் இறந்தது எதுனா, 2011 உணவு பஞ்சம் சோமாலியாவில் தான் 400,000 பேர் இறந்து போனாங்க. அதை விட அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்திய மகளிர் அணி ஹாக்கி போட்டியில் வந்து முதல் முறையாக காலிறுதிக்கு நுழைஞ்சிருக்காங்க. இந்திய மகளிர் வந்து 1980 தான் முதல்ல கலந்துக்க ஆரம்பித்தாங்க. அதில் 4வது இடம் பிடிச்சிருந்தாங்க ஏற்கனவே, பட் அதை வந்து யாரும் ஏற்றுக்கிறதில்ல. அது காலிறுதி அரையிறுதின்னு போகல. ஸோ ஃபஸ்ட்டு வரிசையாக 6 அணிகள் தான் கலந்துக்குச்சு. 6 அணிகள் கலந்துக்கிட்டதில் ரேங்கிங் அடிப்படையில் 1st 2 அணிகள் மோதி கோப்பை கொடுத்தாங்க 1980. இப்போ தான் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தான் அது காலிறுதி அரையிறுதி அப்படி பிரிக்கப்பட்டது. இது வரைக்கும் காலிறுதிக்கு தகுதி பெறல, முதல் முறையாக காலிறுதிக்கு தகுதி பெற்றிருக்காங்க. காலிறுதியும் தாண்டி இப்போது அரையிறுதிக்கும் உள்ளே வந்துட்டாங்க. அடுத்தது IOC, இந்தியன் ஆயில் கார்பரேஷன். இந்தியாவோட மிகப்பெரிய ஆயில் கார்பரேஷன் நிறுவனம் வந்து IOC தான். அதோட 3 மடங்கு லாபம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுத்துறை நிறுவனம். பொதுத்துறை நிறுவனத்தில் வந்து இது மகாரத்தினால் வரும். பொதுத்துறை நிறுவனங்களை வந்து நம்ம 2 கேட்டகரியில் பிரிக்கலாம், 2 இல்லை 3 கேட்டகரி. மகாரத்னா, நவரத்னா, மினி ரத்னாஸ் அப்படின்னு பிரிக்கலாம். ஸோ இது தனியாக ஒரு டாப்பிக்காக பார்ப்போம். எக்கனாமிக்ஸில் இது ஒரு முக்கியமானது. சரியா, அடுத்தது
சட்டப்பேரவை நூற்றாண்டு விழாவுக்கு அனைவருக்குமே அழைப்பு விடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சபாநாயகர் அப்பாவு அவர் சொல்லியிருக்காரு. அடுத்து தமிழ்நாட்டில் சிறு சர்வேனால் நம்ம பார்த்துருக்கோம், நோய் எதிர்ப்பு ஆற்றலை பற்றி கணக்கிடக்கூடிய சர்வே. இந்த COVID-19 எதிரான நோய் எதிர்ப்பு ஆற்றல் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது, நேற்று வந்து இந்திய அளவில் பார்த்தோம், இந்திய அளவில் அதிகமாக இருக்கக்கூடியது மத்திய பிரதேசத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ தமிழ்நாட்டில் பொறுத்தளவில் 66.2% இருக்குது. இது அதிக அளவில் வந்து விருதுநகர் மாவட்டத்தில் அதிக அளவுலையும் ஈரோடு மாவட்டத்தில் குறைந்த அளவுலையும் காணப்படுது. நன்றி.